தமிழ்நாடு புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் ஆ. ராசா, அண்ணாமலை, காங்கிரசின் சசிகாந்த், செந்தில், ராபர்ட் ப்ரூஸ் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்ய திட்டம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தமிழக வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட கரும்புள்ளி என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் சாடல். களத்தில் மோதி பார்ப்போம், மக்கள் முடிவு செய்யட்டும் என்று இபிஎஸ்க்கு சவால். துப்பாக்கிச்சூடு 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனித நேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. பாஜகவுடன் திமுக கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மத்திய ஆட்சியில் அங்கம் வைத்திருக்கும் என்றும் பேச்சு. பிறர் காலில் தான் விழும் புகைப்படத்தை காண்பித்தால் அரசியலை விட்டே விலகுவேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியலை விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி கோவை தொகுதியில் 60% வாக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். வேட்பாளர் அண்ணாமலை நம்பிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் 60% வாக்குகள் பெறும். அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், நான் சொல்லிட்டே இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மனு. சென்னையில் மண்ணடை உள்ளிட்ட 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் சென்னையில் தங்கியிருந்த சிசிடிவி வெளியான நிலையில் சோதனை என்று தகவல். ஆவின் பால் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் சென்னையில் 1 சில இடங்களில் ஆவின் பால் விநியோகம் தாமதம். கால தாமதத்திற்கு வருந்துவதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம். ஏப்ரல் 1 முதல் பரனூர் சுங்கச்சாவடியில் உயர்கிறது சுங்க கட்டணம். ஒருவழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பக்கூடிய பயணத்தில் 5 முதல் 10 ரூபாய் வரை உயர உள்ளதாக தகவல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளுக்கு அவருடைய அண்ணன் மகள் ஜெய்தீபா உரிமை கோரியதற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு. 6 ஆண்டுகளாக மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்று நீதிமன்றத்தில் கேள்வி. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் சின்னம் சார்ந்த பிரச்சனைகளை தமிழகத்தைச் சேர்ந்த முக்கியமான கட்சிகள் சந்தித்து வருகின்றன. அதில் முக்கியமாக மதிமுகவிற்கு சின்னம் ஒதுக்குவது குறித்த ஒரு முடிவை 9 மணிக்கு உள்ளாக எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அது சார்ந்த விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் மைக் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, பின்னணி தகவல்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் 5 ஓ பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுகிறார்கள். இதனால் என்ன மாதிரியான ஒரு சூழல் உருவாக இருக்கிறது என்பது சார்ந்த விவரத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று பஞ்சாபில் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு தனித்து போட்டி என்ற ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு பாஜக என்ற அளவிற்கான விஷயம் எழுந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் சிபிஐயினுடைய வேட்பாளர் திரு சுப்பராயன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்து நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கிறார். தற்போது நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக சின்னம் சார்ந்த பிரச்சனை, இதில் குறிப்பாக மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே ஒரு முறை முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அது இல்லாமல் அவசர முறையீடாக சமீபத்தில்
மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோபால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது சார்ந்த விசாரணை நடைபெற்ற போது இந்த பம்பரம் சின்னம் ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது சார்ந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதற்கு பல்வேறு விளக்கங்களை தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு வழக்கு விசாரணையின் போது எழுப்பியிருந்தார்கள். அதில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் அவர்களுக்கு ஒரே சின்னம் ஒதுக்க முடியும் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் இது விதிமுறையாக பின்பற்ற வருகிறது என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரே சின்னமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அந்த பட்சத்தில் அவர்கள் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அங்கீகாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி சார்ந்த தேர்தல் அதிகாரிகள் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்ற அந்த அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய பட்டியலில் இந்த பம்பரம் சின்னம் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை எப்படியாக அந்த கட்சிக்கு ஒதுக்க முடியுமா முடியாதா என்பது சார்ந்த முடிவை இன்று 9 மணிக்குள்ளாக எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது சார்ந்த முடிவு இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த விவரங்கள் தெரிய வரலாம். எதுவாக இருந்தாலும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை உறுதி செய்வதற்கு தனி சின்னத்தில் போட்டி என்பதில் மிக உறுதியாக அக்கட்சி நிற்கிறது. அந்த அடிப்படையில் தான் 2 மக்களவை தொகுதிகளை கேட்டிருந்தாலும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையுடன் அந்த ஒரு தொகுதிக்கான சம்மதத்தை மதிமுக தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது தேர்தல் ஆணையம் அதில் இப்படியான ஒரு முடிவை அவர்களுக்கு சாதகமாக எடுக்குமா அல்லது எதிராக எடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி இந்த சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் வேறு சில சின்னங்களை தங்களுடைய விருப்பமாக கொடுத்திருக்கிறோம், ஏதோ ஒன்றில் போட்டியிடுவோம் என்ற அளவில் கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதே போன்றுதான் நான் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னம் தங்களுக்கு கடந்த 2 தேர்தல்களில் ஒதுக்கப்பட்டது, அதனை இப்போதும் ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். ஆனால் வேறொரு கட்சிக்கு அது ஒதுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகாக மைக் சின்னத்தை ஒதுக்கியிருந்தது தேர்தல் ஆணையம். அதற்கு பதிலாக படகு அல்லது பாய்மர படகு சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதற்கும் மறுப்பு தெரிவித்து நேற்று இரவு அவர்களுக்கு மைக் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. இந்த சின்னம் சார்ந்த விஷயம் என்பது அந்த கட்சியை ஒரு மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு அம்சமாகவும் அதே போன்று அதற்கு பிறகாக எதிர்காலத்தில் தங்களுடைய அங்கீகாரத்தை கூட்டணி கட்சிக்குள்ளாக உறுதி செய்து கொள்வதற்கும் இது அவசியம் என்று கட்சிகள் கருதுகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த கோரிக்கை என்பது வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதிகளுக்கான அறிவிப்பு 7 தொகுதிகளுக்கு முன்பே அறிவித்திருந்தார்கள் காங்கிரஸ் தரப்பில். மீதம் 2 தொகுதிகள் நெல்லை மற்றும் மயிலாடுதுறைக்கு இழுபறியில் இருந்த நிலையில், விளவங்கோடு இடைத்தேர்தல் அதற்கான வேட்பாளரும் இழுபறியில் இருந்த நிலையில், முதலமைச்சர் அங்கு வாக்கு சேகரிப்பிற்காக செல்லக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்பாக நெல்லை மற்றும் விளவங்கோடுக்கான வேட்பாளரை அறிவித்தார்கள். அப்போது மயிலாடுதுறைக்கு அறிவிக்காமல் இருந்ததற்கான முக்கியமான காரணமாக ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக மிக தீவிரமாக முயற்சிக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான எதிர்ப்பு காங்கிரஸ் தரப்பிலேயே முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் டெல்லியை அடிப்படையாக கொண்டு பணியாற்றக்கூடியவர், தமிழ்நாட்டிற்கு அந்த அளவிற்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் சுதா போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை காங்கிரஸ் மேலிடம் எடுத்திருக்கிறது. அவர் கட்சிக்குள்ளாகவே படிப்படியாக உயர்ந்து வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கிறார், தமிழ்நாடு மகிழா காங்கிரசினுடைய தலைவியாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கான வாய்ப்பாக இது மயிலாடுதுறையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். விஜயகாந்த் போட்டியிட்ட போது அவருடைய பெயரிலேயே மேலும் 3 பேர் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சமயத்தில் அவர் அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று வந்தார் என்ற தகவலும் கூட இருக்கிறது. எனவே ஒரு ஏபிள்தான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதிமுக தரப்பிலேயே இதுபோன்று பல ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்வதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் என்ற தகவலும் கூட சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சில முடிவுகளை இந்த தேர்தலில் எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதாவது ஒரே பெயரில் பல